வணக்கம் போல நிப்டி மற்றும் பேங்க் நிப்டியில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அந்த நாளைக்கான இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சண்டே நான் வந்து மண்டேக்கான பிளான் இதுதான் சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு தடவை என்ன சொன்னாங்க அதை பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு ரொம்ப முக்கியமான லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃப்ரைடேவோடைய லோ. ஸோ ஃப்ரைடேவோட லோவை மார்க் பண்ணிங்க. ஸோ அதான் நாளைக்கு முக்கியமான லெவல். ஒன்ஸ் இந்த லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் போத் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி ரெண்டுலேயுமே இந்த லோ பிரேக் பண்ணியிருந்தான்னு பாருங்கள். பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டைன் ஆச்சுன்னா நீங்கள் தைரியமாக புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஸோ பை பண்ணிவிட்டு நான் சொன்ன பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸை ப்ராஃபிட் ஜோனில் செட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ பாட்டம் எங்கே போட்டு ரிட்டர்ன் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபை பண்ணி நம்ம ப்ராஃபிட் ஜோனில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாப் லாஸ் அப்போ ஹிட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிக்கலாம். சேம் நம்ம சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் டேவோடைய லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் டேவோடைய லோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த எல்லோ கலர் டாட்டர் லைன் தான். ஸோ ஒன்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே ஆரம்பிச்சிது, மறுபடியும் போய் ரீடெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ்லாம் அன் பண்ணிட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே வர ஆரம்பிச்சிது. ஸோ ஒன் ஸ்டாப் லாஸ்லாம் அன் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 17,500 கிட்டத்தட்ட 17,000 வரைக்கும் மார்க்கெட் கீழே விழுந்திருக்குது. ஸோ நான் எக்ஸாக்டாக இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணேன், நம்மளால் எக்ஸாக்டாக பாட்டமாக ஃபைண்ட் பண்ண முடியாது, இப்போ இருக்கிற மார்க்கெட் ரொம்ப வால்டெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தேன். உங்களோட மாடிஃபை ஸ்டாப் லாஸ், அதாவது நீங்கள் எந்த இடத்துக்கு ரிஸ்க் எடுத்துறீங்களோ அந்த இடத்துக்கு நாம் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஹையராக ரிஸ்க் எடுத்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஹையராக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 500+ பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நாம் சொன்ன இடத்துலருந்து ப்ரீவியஸ் டே ஒரே லோவில் இருந்து 500+ பாயிண்ட் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுதான் நேற்று நம்ம ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்லியிருந்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பிளான் சேம் இதே பிளான் தான். பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண்டே மார்னிங் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்றுடைய மார்க்கெட் ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணி ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணிச்சு. பட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்கிற சினாரியோ மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆக போகுது. ஸோ அப்படி மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகக்குள்ள ஹியூமன் சைக்காலஜி கம்ஸ் இன் டூ பிளேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று யாரெல்லாம் வந்து ஷார்ட் என்டர் பண்ணியிருந்தாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் புக் பண்ண பார்ப்பாங்க. அப்படி இல்லை ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், யாரெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாங்களோ அவங்க ஏர்லி மணி ட்ரேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் வரக்குள்ள மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக வாலடைலாக இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட் ஏர்லி மணி வாலடைலைசேஷனை தவிர்த்துட்டு மார்க்கெட் செட்டில் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னா நாம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா January 17 சொல்லிட்டேன் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா January 20 அப்படி இல்லை 21 இந்த ரெண்டு நாட்களில் ஐஎன் லோ ஃபார்ம் ஆகும் போது அந்த ஐஎன் லோ தான் யூனியன் பட்ஜெட்டுக்கான ரொம்ப ஒரு முக்கியமான லெவல். ஸோ இந்த லெவலில் தான் பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட்டுக்கான யூனியன் பட்ஜெட்டுக்கு முன்னாடி வர ரைஸ் ஆஃப் ஃபாலோ இந்த ரெண்டு டேட்டில் தான் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா January 20 மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிச்சது. ஸோ பார்த்தீங்கன்னா January 20 மார்க்கெட் நல்லாவே கீழே விழுந்துச்சு. ஸோ அது ஒன் டே டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஸோ January 20 மார்க்கெட் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 18,000 இப்போ 17,000 வரைக்கும் நம்ம கொடுத்த லெவலுக்கு வரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 1,000 பாயிண்ட் கீழே விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 18th January டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து அவுட் சைட் கேண்டில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய அவுட் சைட் கேண்டில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனால் மார்க்கெட்டில் எப்படி நிஃப்டி ட்ரேட் ஆயிருக்குன்னு சொன்னோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அவுட் சைட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் கீழே வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் டாப்பில் அவுட் சைட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆயிருக்கு, மார்க்கெட் கீழே வந்துருக்குது. மறுபடியும் சேம் அதே தான், அவுட் சைட் கேண்டில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு, மார்க்கெட் கீழே வந்துருக்கு. ஜஸ்ட் பேசிக்ஸான கேண்டில் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக மார்க்கெட்டில் இந்த ஃபால்லாம் கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் தென் இன்னும் அவுட் சைட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரியாதவங்களுக்கு மேல லைக்கில் லிங்க் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அவுட் சைட் ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி என்டர் பண்ணணும், எப்படி எக்ஸிட் பண்ணணும், எப்படி ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுங்கிறத நீங்கள் அதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக SGX நிஃப்டி வந்து ஸோ 17,000 கீழே வந்து நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷன் எந்த சைடில் பிரேக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவன் நம்மளுக்கு வந்து சாட்டர்டே கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ரொம்ப கீழே வந்து கேப் டவுனாக ஒரு 100+ பாயிண்ட் மேலே கேப் டவுன் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் கிடச்சிச்சு. பட் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு, அதாவது இன்னைக்கு காலையில். ஸோ நாளைக்கு மார்னிங் எப்படி ஓப்பன் ஆக போகுதுங்கிறது இன்றைக்கி நம்மளுக்கு நைட் ஃபுல்லாக வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி வந்து ட்ரேட் ஆக போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு மார்க்கெட் கேப்பாக போவோம், அப்படி இல்லை கேப் டவுனாகவும் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம பேசியிருக்க நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 17,000 மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் ஒரு ஃபெல் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாக்டாக யூஎஸ் மார்க்கெட்டும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டியில் ஃபஸ்ட்டு 5 மினிட் கண்டியில் ஒரு பேரிஸ் கண்டியில் என்ன தான் மார்க்கெட் கேப் டவுனும் ஓப்பன் ஆகணும்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு பேரிஸ் கண்டியில் தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு புல்லிஷ் கண்டியில் இல்லை, இப்போ வரைக்கும் வந்து ஒரு இண்டிசன் டோஜி கண்டியில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ குளோபல் ட்ரெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. சேம் கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும் இல்லை எனி அதர் மார்க்கெட், ஈவன் ஐடி செக்டர் நாஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே தான் இருக்குது. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பார்த்துடலாம்.
ஸோ யூரியன் கோல் மார்க்கெட்ஸும் கண்டினியூஸாக வந்து லோ பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ புதுசு புதுசாக லோ வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் வீக்காக தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு எது எது வந்து நிஃப்டியோட ஃபாலில் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நிஃப்டியோட ஃபாலில் ரிலையன்ஸ் மட்டுமே வந்து 67 பாயிண்ட் ரிலையன்ஸ் தான் கீழே வந்திருக்குது. அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 48 பாயிண்ட் கீழே கொண்டு வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்பவே வந்து ஹெவி வெயிட்டட் கம்பெனிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டியை ரொம்ப கீழே கொண்டு வந்திருக்குது. ஸோ பஜாஜ் ட்வின்ஸ், அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே கொண்டு வந்திருக்குது. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி ட்வின்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டுமே வந்து கீழே கொண்டு வந்திருக்குது. ஈவன் டாடா மோட்டார்ஸ் எல்லாமே வந்து நிஃப்டி கீழே உள்ளவர்த்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் டிசிஎஸ் எல்லாமே, ஸோ ரொம்ப மெயினான ஒரு ஹெவிட்ஸ் எல்லாமே கீழே கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஈவன் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கீழே விழுந்துட்டுக்குள்ளே நம்ம வந்து ஏர்லி மார்னிங் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் என்ன சொல்லியிருக்கிறோம், ஸோ ரிலையன்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து லோ ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நிஃப்டி ரொம்ப வீக்காகுது. அதே சமயத்தில் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு சொன்னோம். சேம் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியோட ஃபாலில் இன்னைக்கு இவங்களோட கண்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தோம், அதாவது எக்ஸ்பைரிக்கு முன்னாடி பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பயுமே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் கண்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பெட்டர் கொஞ்சம் க்ளோஸாக ரிலையன்ஸ் ஸ்டாக்கை அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா தான் வந்து நல்ல குவார்டர்லி ரிசல்ட் கொடுத்துருந்தாலும் ரிலையன்ஸ் ஸ்டாக் அண்டர் ப்ரெஷரில் இருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அண்டர் இது வந்து பேனிக் செல்லிங் தான். அதை தான் லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ் பயப்படுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து ஈவன் இப்போ வந்து அப்கமிங் பட்ஜெட்ஸில் வந்து ஒரு நல்ல அவுட்லுக் இருந்துச்சுன்னா மார்க்கெட் சடனாக அப்படியே எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி மார்க்கெட் ஆப்போசிட் சைடில் ட்ரேட் ஆகிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து பையிங் ப்ரெஷர் இதுக்கு மேலே எப்போ வருங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் வரணும்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் மார்க் பண்ணிங்க 70,225 இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் சஸ்டைன் ஆனால் மட்டும்தான் விஷய பிரேக்கவரி வரும், மார்க்கெட் சடனாக மேலே போகும். அன்லஸ் ஆர் அட்டில் மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கும். ஈச் அண்ட் எவரிகை அப்படி இல்லை, ஈச் அண்ட் எவரி டிஸ்டன்ஸில் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இன்னைக்கு ட்ரேட் ஆன ரேஞ்சில், அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 அரௌண்ட் கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். அப்படி இல்லை மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுனாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்டிலிட்டி இருக்கும். ஸோ அந்த வாட்டிலிட்டிலாம் போயிட்டு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து ட்ரேடிங் ஹாலிடே. ஸோ அதனால் வந்து வெனஸ்டே உடைய வாட்டிலிட்டி கண்டிப்பாக டியூஸ்டேவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்டும் மோனடைலாக இருக்கிறதுனால எல்லாம் ஆட் ஆன் ஆகும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடி சந்திப்போம். மகிழ்ச்சி.